ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 20th நூற்றாண்டோட இணையில்லாத போராளி ஃபிடெல் காஸ்ட்ரோ. புரட்சியாளரான ஃபிடெல் உலகினுடைய பலம் வாய்ந்த நாடான அமெரிக்காவுக்கு சவால் விடுற வகையில் கியூபாவில் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார். அதனால் கோபம் அடைஞ்ச அமெரிக்கா அவங்களோட ரகசிய அமைப்பான சிஐஏவை வச்சு ஃபிடெலை கொல்ல முயற்சி செய்கிறாங்க. அவங்களோட முயற்சி ஒரு முறை ரெண்டு முறை இல்லைங்க, 638 முறை கொல்ல முயற்சி பண்ணுறாங்க. அதில் குறிப்பிட்ட சில வழிகளை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப்பாக நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபிடெல் காஸ்ட்ரோ தோழியான மரிட்டா லாரன்ஸை வச்சு ஃபிடெலை கொலை செய்ய திட்டமிடுறாங்க சிஐஏ. அதுக்காக லாரன்ஸ் கிட்ட பேசி அவங்கள சம்மதிக்கவும் வைக்கிறாங்க. ஃபிடெல் சாப்பிட்ற மாத்திரில் விஷத்தை கலந்து கொடுத்து அவரை கொல்லறது தான் திட்டம். பிளான் பண்ண மாதிரியே லாரன்ஸ் யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக் க்ரீம் பாக்ஸில் மாத்திரையை வச்சு ஃபிடெல் ரூமுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த மாத்திரையெல்லாம் க்ரீமோடு சேர்ந்து கரைஞ்சிருக்கு. முகத்துக்கு பூசுகிற க்ரீமை ஃபிடெலுக்கு கொடுத்து அதை சாப்பிட சொல்கிற அளவுக்கு லாரன்ஸுக்கு தைரியம் இல்லாததால் இந்த பிளானை கைவிடுறாங்க லாரன்ஸ். இந்த சதி திட்டம் எப்படியோ ஃபிடெலுக்கு தெரிய வர அவர் லாரன்ஸை துப்பாக்கி முன்னிலை விசாரிக்கிறாரு. வேறு வழி இல்லாமல் லாரன்ஸும் உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க. ஃபிடெல் காஸ்ட்ரோவுக்கு தோல்வியாதியை ஏற்படுத்தக்கூடிய, இல்லை அதையும் தாண்டி அவர் உயிரே எடுக்கக்கூடிய பாக்டீரியா வச்ச வெட்சூட்டை கொடுக்க திட்டமிடுறாங்க. இந்த கொலை திட்டம் அமெரிக்காவை சேர்ந்த லாயரான ஜேம்ஸ் பி டோனோவனை வச்சு நடத்தலான்னு சிஐஏ திட்டமிடுறாங்க. ஆனால் இந்த திட்டமும் தோல்வியில் தான் முடியுது. அதுக்கு காரணம் டோனோவன் ட்ரெஸ்ஸை மாற்றி கொடுத்தது தான். அடுத்ததாக, சாதாரண பேனா மாடலில் இருக்க பாய்சன் ஃபில் பண்ண இன்ஜெக்ஷன் ஃபிடெலை கொலை செய்யவே தயாரிக்கிறாங்க. இதை அதை அவங்க அமைப்பில் இருக்க ஒருத்தர் பாக்கெட்டில் வைக்கிறாங்க. அந்த ஊசி எந்த டைரெக்ஷனில் வைக்கிறாங்கன்னா, அவர் ஃபிடெலை நேருக்கு நேராக போய் இடிக்கும் போது அவர் பாக்கெட்டில் இருக்க அந்த ஊசி ஃபிடெலை குத்திடும். அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பிளான் பண்ணுறாங்க சிஐஏ. ஆனால் ஃபிடெலோட அதிர்ஷ்டம் இந்த முயற்சியும் தோல்வியிலேயே முடியுது. ஃபிடெல் காஸ்ட்ரோவுக்கு சுருட்டு மேலே அலாதி பிரியம். சுருட்டு இல்லாமல் ஒரு நாளும் இருக்க மாட்டார். இதை தெரிஞ்சுக்கிட்ட சிஐஏ வெடிப்பொருள் நிரப்பின சுருட்டுகளை தயாரிக்கிறாங்க. அந்த திட்டமும் கை கொடுக்காததால் அடுத்ததாக பாய்சன் ஃபில் பண்ண சுருட்டை வச்சு அவரை கொல்ல நினைக்கிறாங்க. 1961 ஏஜென்ட் ஒருத்தர் மூலமாக இந்த சுருட்டுகளை எல்லாம் கொடுத்து அனுப்புகிறாங்க. ஆனால் அந்த திட்டமும் தோல்வி அடையுது. ஸ்கூபா டைவிங்னா ஃபிடெலுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதை பயன்படுத்தி அவர் டைவ் பண்ணுற இடத்துல வெடிக்கிற சங்குகளை நிரப்பி வைக்கிறாங்க சிஐஏ. ஆனால் அந்த சங்குகளை வழக்கத்தை விட பளிச்சுன்னு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அதுவே ஃபிடெலுக்கு ஒரு வித்தியாசமான உணர்வு கொடுத்ததால் இதிலிருந்தும் தப்பிச்சிட்டாரு ஃபிடெல் காஸ்ட்ரோ. அமெரிக்காவை சேர்ந்தவங்களுக்கு ஃபிடெலை கொலை செய்கிறத விட கியூபா மக்கள்கிட்ட கெட்ட பெயரை உருவாக்கணுன்ற எண்ணம் தான் மேலோங்கி இருந்தது. அதுக்காக அவங்க பல விதமாக யோசித்தாங்க. ஒரு முறை கியூபா ரேடியோ ஸ்டேஷனில் ஃபிடெல் பேசிகிட்டு இருக்கும்போது எல்எஸ்டி ஸ்ப்ரே அடிக்க திட்டமிட்டாங்க. எல்எஸ்டினா லைசெஜிக் ஆசிட் டை எத்திலமைட்னு சொல்லப்படுற ஒரு வித கெமிக்கல். இந்த கெமிக்கல் ஒரு மனிதனுடைய மனநிலையை மாற்றுற அளவுக்கு பவர்ஃபுல்லானது. இந்த கெமிக்கலை ஃபிடெல் பேசும்போது ஸ்ப்ரே பண்ணிட்டா அவர் மனநிலை தடுமாறி ஏதாவது தவறாக பேசுவார். அப்படி அவர் பேசினார்னா கியூபா மக்கள் அவர் மேலே கோபம் அடைவாங்க. அவரை நம்புறதை நிறுத்திடுவாங்கன்னு நினச்சாங்க. ஆனால் அந்த எண்ணமும் பலிக்கவே இல்லை. சிஐஏ பலமுறை சக்தி வாய்ந்த பாக்டீரியா அப்புறம் விஷத்தை வச்சு ஃபிடெலை கொல்ல முயற்சி பண்ணாங்க. அவர் யூஸ் பண்ண கச்சிஃப்லையும் உடல்நலத்தை பாதிக்கக்கூடிய பாக்டீரியாவை தடவி ஃபிடெலோட உடல்நலத்தை பாதிக்க வைக்கவும் முயற்சி பண்ணாங்க. 1963 சிஐஏ அமைப்பு மில்க் ஷேக்கில் விஷம் கலந்து ஃபிடெல் காஸ்ட்ரோவை கொல்ல முயற்சி செஞ்சுது. ஆனால் இப்போவும் இந்த திட்டம் தோல்வியிலேயே முடிஞ்சுது. அதுக்கான காரணம், கியூபாவில் இருக்க ஹவானா ஹில்டன் ஹோட்டலில் ஃபிடெல் தங்கியிருந்தார். அந்த ஹோட்டலில் இருந்த வெயிட்டர் மூலமாக விஷ மாத்திரையை கொடுத்து கொல்ல திட்டமிட்டு இருந்தாங்க சிஐஏ. ஆனால் அந்த மாத்திரையெல்லாம் ஃப்ரீசரில் ஒட்டிக்கிட்டு இருந்தது. அதை வெயிட்டர் எடுக்கும்போது மாத்திரை உடஞ்சதால் இந்த திட்டமும் தோல்வியில் தான் முடிஞ்சுது. இந்த மாதிரி 638 முறை பல விதத்தில் ஃபிடெலை கொல்ல முயற்சி பண்ணியும் அவர் அசைக்க கூட முடியாமல் தோற்று போனாங்க சிஐஏ. இவ்வளவு கஷ்டங்களையும் தாண்டி கியூபா மக்களுக்காக போராடின ஃபிடெல் காஸ்ட்ரோ 90 வயதில் உடல்நலக்குறைவால் இயற்கையான மரணத்தையே தழுவினார். யாரோட உயிர் எப்போ போகணுங்கிறது மனுஷங்க முடிவு பண்ணுறதில்ல, படித்தவங்க முடிவு பண்ணுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். மீண்டும் சந்திப்போம்.